ஹலோ ஒன் ஹையர் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ஏசியிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹையரில் வந்துருக்கு அது என்ன பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சூப்பர் சோனிக்கோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஏசியை மேக்ஸிமம் கூலிங் டெம்பரேச்சராக பத்து செகண்டில் ரீச் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சூப்பர் சோனிக் ஃபங்க்ஷனாக நம்ம என்னபிள் பண்ணும்போது இந்த ஏசி வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக என்ன ஆகும் ஃபாஸ்டாக இருந்தும்போது டென் செகண்ட்ஸில் மேக்ஸிமம் கூலிங் டெம்ப்ரேச்சராக ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஆப்ஷன் எந்த ஒரு ஏசியுமே தரல ஹையர் இவங்க தான் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் ஹையர் இன்வெட்டர் ஸ்பிளிட் ஏசி செவன் ஒன் கன்ட்ரோட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபில் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பேசிக்காக ஸ்டார் ரேட்டிங்னா என்ன டன்னா உங்கள் உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி பண்ண கட்டணும் ஒன் இயர்க்கு எவ்வளோ யூனிட்ஸ் கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சூப் பண்ணலாம் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம் பேசிக்காக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஃபேட்டை வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரூம் சைஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணாங்க எப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் ஒன் டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் எப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வானா கரெக்டாக இருக்கும் எப்போ இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு டூ டன் ஏசி வேணா கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேட் செகண்ட் ஃபேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூம் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த நூறு ஸ்கொயர் ஃபீட் ரூம் வந்து இப்போ டாப் ஃப்ளோரில் இருக்குது தேர்ட் ஃபுளோர்ல இருக்குது அப்படின்னா ஒன் டன் ஏசி வேணும் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஹீட் அதிகமாக இருந்தால் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும் அப்போ டாப் ஃப்ளோரில் இருக்கவங்க எல்லாரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வேணா கரெக்டாக இருக்கும் அப்போ ஒன் டன் ஏசி வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒன் டன் வந்து வச்சுருக்காங்க டாப் ஃப்ளோர்லலாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் ஒன் டன் ஏசியை எடுத்துகிட்டு போயிட்டு டாப் ஃப்ளோரில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் பத்தாமல் போக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது நான் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன பண்ணலாம் ஹையர் இந்த மாடலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல ஃபைவ் ஸ்டார் லான்ச் பண்ணியிருக்காங்க அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டனில் த்ரீ ஸ்டார் லான்ச் பண்ணியிருக்காங்க அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து ஒன் இயர்க்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ எழுநூற்றி நாற்பது யூனிட் வந்து கன்சூப் பண்ணும் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து ஒன் இயர்க்கு எவ்வளோ யூனிட் வந்து கன்சூம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி தொள்ளாயிரத்தி இருபது யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் இரண்டு ரெண்டு இரண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு யூனிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு சில ஏரியாவில் ஒரு சில பேர்சன்ஸ் வந்து வீடு வந்து வாடகை இருப்பாங்க வீடு வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க அதாவது ஒரு யூனிட் பத்து ரூபா பன்னெண்டு அந்த ரேஞ்சேஞ்சில் வந்து பே பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து வாங்கிங்கன்னா த்ரீ ஸ்டார் ஏசி எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் வந்து கன்சியூப் பண்ணணும் எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் கன்சீஸ் பண்ணா நீங்கள் எக்ட்ரிசிட்டி பில் வந்து எஸ்ட்டாவாக பே பண்ணாமல் இருக்கும் இந்த ரெண்டு ஏசிக்கும் நான் ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு யூனிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூனிட் பத்து ரூபா பே பண்ணினா ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு யூனிட் எஸ்டாவாக கன்சூப் பண்ணா ஒன் இயருக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா வந்து பே பண்ணாமல் இருக்கும் அதுவே நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒன்பதாயிரரூவா கிட்ட எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு யூனிட் அதிகமான அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும் இல்லை எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து தாராளமாக இருக்கலாம் அப்புறம் ஒன்று வருஷம் இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கும் த்ரீ ஸ்டார் ஏசிக்கும் பிரைஸ் வில வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் ரூபாய் கம்மியாக கிடையாது த்ரீ ஸ்டார் ஏசி வந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் வந்து கொடுத்துருவாங்க இப்போ ஒரு சில ஏசிலாம் ரன் ஆகும்போது அது வந்து தண்ணி லிக்காவும் அதில் வந்து ஐஸ் ஃபார்மாகும் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இந்த ஏசியில் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது செல்ஃப் கிளீன் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஆன் பண்ணிவிட்டு இருபது மீட்டர் தொடர் வேணுன்னு நம்மளுக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும்டாமல் சொல்லியிருக்காங்க அடுத்தது ட்ரிப்பிள் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரிப்பிள் இன்வெர்ட்டர்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இன்டோரில் இருக்கிற டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குழிங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அவுட் டோரில் இருக்கிற டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குளிங்க ப்ரொடியூஸ் பண்ணால் அதே டைமில் ஒரு லோ எனர்ஜியில் இந்த ஏசி வந்து ரன்னாக உண்டாமே சொல்லியிருக்காங்க அதான் ட்ரிப்பிள் இன்வெர்டர் டெக்னாலஜி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிசிபி கொடுத்துருக்காங்க இந்த ஹைப்பர் பிசிபி வந்து இருக்குன்னா பவர்ஃபுல்லாக கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹைப்பர் பிசிபி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஏசியில் ஆண்டிபாக்டீரியல் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏசி வந்து ரன்னாகும் போது நம்ம ரூமில் டஸ்ட்டு பேக்டீரியலாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான யாராக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் கண்டென்சர் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கணிச்சு பண்ணணும் காப்பர் லைஃப் டைம் வந்து அதிகம் தண்ணி பட்டா தூர் பிடிக்காம இருக்க காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காயில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏசி சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட ரன்னாகவும் அந்த ஹீட்டில் கூட ரன்னும்போது நம்மளுக்கு தேவையான குழிங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஆப்ஷன் செவனி நன் கன்டெக்டர்பலாம் என்ன பார்க்கலாம் இந்த ஏசி நம்ம செவன் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டி வச்சு யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூம்ல ஒரு தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கச்சா போதும் அப்போ அப்போ அந்த செவன் இன் கன்வெர்டபுல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிணா உங்கள் ஏசி ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங்கை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணால் ரிமைனிங் வந்து எனர்ஜி சேவ் பண்ணணும் இப்போ ஏசி நார்மலாக பண்ணணும் நினச்சினா நீங்கள் செவன் இன் கன்வர்டபில் சிக்ஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரன் பண்ணும் இப்போ உங்கள் வீட்டில் பார்ட்டி யாராவது ஃபங்க்ஷன் அப்போ உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்து வராங்க அப்போ இப்போ வந்திருக்க கெஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும் இல்லையா அப்போ செவன் இன்வெர்ட்டபுளில் செவன்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து நார்மலாக ரன் ஆவத எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து ப்ரொடியூஸ் எக்ஸ்ட்ரா கூலிங் ப்ரோடி ஃபேஸ் உங்க வீட்டுக்கு வந்திருக்க எஸ்டா கெஸ்ட்டுக்கும் கூலிங் வந்து கிடைக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க இதான் செவனி நான் கனரபிள் ஆ த்ரீ டூன்ற ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு சில ஏசிலலாம் பேபிஸ் அதாவது குழந்தைங்கலாம் தூங்கும் போது இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இந்த ஏசியில் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஏசியில் ரன்னா போது ரொம்பவே ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகும் பேபிஸ் அதை குழந்தைங்களாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் இந்த ஏசி வந்து இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐசர் ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இந்த ஏசியோட ரிமோட் பற்றி பார்க்கலாம் இந்த ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டர்போகுல் செல்ஃப் கிளீன் ஈகோ டெம்பரேச்சர் ட்ரை செல்ஃப் கிளீன் ஹெல்த் ஸ்விங் டைமர் ரீசெட் லாக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ரிமோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்ட்டி பற்றி பார்க்கலாம் மற்ற பிரான்ஸ் கொடுக்காதத விட இவங்க எக்ஸ்ட்ராவாக வாண்டி வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன வாண்டி பார்க்கலாம் ப்ராடக்ட்க்கு வந்து ஒன் இயர் வண்டி கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாண்டி வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டுவெல் இயர்ஸ் பன்னெண்டு வருஷம் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கு டென் இயர் தான் கொடுப்பாங்க இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் ஃபைவ் இயர் தான் கொடுப்பாங்க பட் ஹையர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் கொடுக்கறத விட ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ரஸருக்கு டுவெல் இயர்ஸ் வாரண்ட்டி நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா வந்து பிராண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து நம்ம பிராண்டுக்கு வந்து பே பண்ணோம் இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து செவன்டி டூ ஹவர்ஸில் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது நெக்ஸ்ட் இந்த ஏசியோட சர்வீஸ் பற்றி பார்க்கலாம் இண்டியாவில் இந்த ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி சர்வீஸ்ன்னு வரும்போது கம்பெனிலேருந்து தான் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கேன் ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா ஏசி ஆன்லைனில் வாங்குறதா பெஸ்ட்டு ஏன்னா ஆன்லைனில் தான் பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அடுத்து ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்ட் வந்து பர்ட்டிகுலராக எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்காது பர்ட்டிகுலாக ஹோல்சேலர் ஸ்டோரஸில் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ப்ராண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஏசிஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஆனால் எல்லா மாடலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தா இந்த ஒரு ஏசி தான் ஒரு பெஸ்ட்டான ஏசி இப்போ நீங்கள் ஏசி ஆஃப்லைனில் தான் வாங்க போகிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பர் இருக்கும் அந்த மாடல் நம்பரை நீங்கள் கடையில் காமிச்சு வாங்குங்க கடையில் அந்த மாடல் நம்பர் இல்லைன்னா நீங்கள் வேறு ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்கள் அங்கே வந்து இருக்கும் அங்கேயும் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த ப்ராண்ட் வந்து எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்காது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க நீங்கள் கடையில் ஏசி மாடல் நம்பர் மாற்றி வாங்கிட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஃபீச்சர்ஸும் நீங்கள் வாங்க போகிற ஏசியோட ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ஏசியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ட்ரெண்ட் பண்ணலாம் இந்த ஏசியோட ப்ரோஸ் வந்து என்ன பார்த்தோன்னா கம்ப்ரெஸருக்கு டுவெல் இயர் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இதில் சூப்பர் சோனிக் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஃபங்க்ஷன் வந்து மற்ற எந்த ப்ராண்ட்லையும் தரல இவங்க தான் கொடுத்துருக்காங்க அந்த சூப்பர் சானிக்கோடய மெயின் ஃபங்க்ஷன் பத்து செகண்டில் மேக்ஸிமம் கூலிங் டெம்பரேச்சரை ரீச் பண்ணணும் உங்கள் ஏசி வந்து டுவெண்ட்டி டைம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண யூஸ் ஆகுது இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர் இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் சொல்லலாம் ப்ளஸ் இந்த ஏசியோட கான்ஸ்லாம் என்ன பண்ணலாம் இந்த ஏசியோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து எல்லா ஸ்டோரியும் அவைலபிள் இருக்காது அது ஆஃப்லைனில் வந்து அவைலபிளாக இருக்காது பர்டிகுலராக ஒரு சில ஸ்டோர்ஸில் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் இது வந்து இந்த ஏசிக்கு சின்ன மைனஸ் ஓகே ஃபைனலாக இந்த ஏசியோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம் எவ்வரி வீக் பார்த்தீங்கன்னா அமேசானில் பிரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் நாளைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் இருக்கும் அதனால பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இந்த ஏசி என்னென்ன கெபாசிட்டிஸ்ல அவைலபிள் இருக்கு பார்க்கலாம் ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி அவைலபிள் இருக்கு ஒன் பாயிண்ட் டூ டென் த்ரீ ஸ்டார் ஏசி அவைலபிள் இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டன் ஃபைவ் ஸ்டார் டூ டென் த்ரீ ஸ்டார் இந்த ஆறு ஏசியும் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிள் இருக்குது இந்த அமேசான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கைச்சிரும் அப்புறம் இந்த ஏசி ஆறு கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருந்தாலும் நான் உங்களுக்கு நாலு கெப்பாசிட்டி மட்டும் சஜெஸ்ட் பண்ணுறேன் அது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் வாங்குது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லைனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்னா ஃபைவ் ஸ்டாரிலிருந்து வாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ல த்ரீ ஸ்டார் வந்து வாங்க உங்களுக்கு டூ டென் தேவைப்படா நீங்கள் டூ டென் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு இன்னமும் கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் ஒன் டென் ஃபைவ் ஸ்டாரில் இருந்து வாங்கிக்கோங்க இல்லைனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்னில் த்ரீ ஸ்டார் அண்ட் ஃபைவ் ஸ்டார் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இந்த ஏசியை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்னா கேட்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்